வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பஞ்சாபி ஸ்டைல்ல கேரட் மற்றும் உருளைக்கிழங்க வச்சு ஒரு சப்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கேரட் எடுத்துக்கலாம். மூணு நான் எடுத்துட்டுருக்கேன், பெரிய சைஸ் தான் எடுத்துட்டுருக்கேன். ரெண்டு நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துட்டுலாம். இது மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணிடுவோம் கேரட்டை. உருளைக்கிழங்கு இது மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சுருவோம். இப்போ அடுப்புல கடாயை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசா நறுக்கின பூண்டை சேர்த்துப்போம். ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் தான் எடுத்துட்டுருக்கேன், பொடிசா நறுக்கிந்து சேர்த்துட்டுருவோம். வதக்கின்றலாம். மஞ்சள் பொடி அரை ஸ்பூன், உப்பு ஒரு ஸ்பூன், மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன், தனியா பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டுருவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுன்றலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டுருவோம். 100 ml தண்ணி விட்டுன்றுவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுன்றலாம். இத மூடி 5 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துப்போம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 80% வெந்துட்டு இருக்கு. இப்போ 2 பச்சை மிளகாய் கீறிந்து சேர்த்துடுவோம். 2 தக்காளி இது மாதிரி சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துடலாம். கேரட்டை சேர்த்துடுவோம். நீங்க தேவைப்பட்டா ரெட் கலர் கிடைக்கும் இல்லையா, அந்த கேரட் கூட சேர்த்துக்கலாம். அது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதை கலந்து விட்டுண்டு 100 ml தண்ணி விட்டு இதை மூடி 8 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துப்போம். 8 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேரட் உருளைக்கிழங்கு எல்லாமே பர்ஃபெக்டா வெந்துட்டு இருக்கு. இது போதும். இப்போ 1 கப் ஃப்ரோசன் பீஸா சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியா இருந்ததுன்னா நீங்க கேரட் சேர்க்கும் போதே கூட சேர்த்துடலாம். கிச்சன் கிங் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா கரம் மசாலா பொடி கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க முடியும். கொஞ்சோண்டு கசூரி மெத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துருவோம். கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டுலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். அடுப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். ஈவன் சாம்பார் சாதத்துக்கு கூட இதை சாப்பிட முடியும். நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டூ சிவிஷக்கலை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.